கனடாவில் காணாமல் போகும் சிறுவர்கள் சடலமாக மீட்கப்படும் துயர சம்பவங்கள் அதிகம் இடம்பெற்று வருகிறது. ஆண்டேரியோவில் காணாமல் போயிருந்த 7 வயது சிறுமியொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளமை மக்கள் மத்தியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வியாழக்கிழமை குறித்த சிறுமி காணாமல் போயிருந்த நிலையில் லண்டன் தேம்ஸ் நதியில் இந்த சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. லண்டன் போலீசாரும் தீயணைப்பு படையினரும் கூட்டாக இணைந்து சிறுமியினை தேடும் பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். 7 வயதான எனாபெய்லி என்ற சிறுமியினை சுமார் 150க்கும் மேற்பட்டவர்கள் தேடி வந்த நிலையில் சிறுமி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஹெலிகாப்டர்களும் இந்த தேடுதலின் போது பயன்படுத்தப்பட்டிருந்தது. இந்த சிறுமியின் மரணம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.